ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங், வெல்கம் டு டாப்புடக்கர். இது வரைக்கும் நீங்கள் ஷின்சான் வந்து கிண்டர் கார்டனில் படித்து பார்த்துருப்பீங்க, ஹைஸ்கூலில் படித்து பார்த்துருக்கீங்களா, புது ஸ்கூலில் படித்து பார்த்துருக்கீங்களா, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பார்த்துருக்கீங்களா. இந்த எபிசோடில் பார்ப்பீங்க, வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மேம் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஷின்சான் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா லேட்டாக வரா, மேம் கத்துறாங்க, டே ஷின்சான் என்னடா நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ என்ன லேட்டாகவே வந்துட்டு இருக்கேன்ட்டு, லாஸ்ட்டு 30 நாளுமே நீ லேட்டு, என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்ட்டு பயங்கரமாக மேம் வந்து கத்துறாங்களா ஷின்சானில். மேம் என்னை ரொம்ப புகழாதீங்க மேம்ன்றானா, மிஸ்ஸில் டே நான் உனக்கு திட்டிகிட்டு இருக்கேன்டா, ஒழுங்காக உன் பிளேஸில் ஓடி போய் உட்காருன்றாங்க. ஷின்சானும் போகிறான், போகிற வயலில் மசாவையும் போவையும் பார்க்குறானா, பார்த்துட்டேன் மசாவ் நீ என்ன இங்கேன்னு கேட்குறானே மசாவில், நம்மளாம் ஒரே கிளாஸ் தானடா, என்னடா புதுசாக நீ இங்கேன்னு என்ன கேட்குறேன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஷின்சான் கேட்குறான், ஓகே நம்ம கசமாவும் நேனியும் எங்கன்ட்டு மசா சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிளாஸ் பான்ட்டு, இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஷின்சான் போய் அந்த இடத்துல போய் உக்காந்துடுறான். அப்புறம் மேம் சொல்கிறாங்க, பசங்களாம் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நம்ம ஸ்கூலில் வந்து பேண்ட் நடத்த போகிறோம், அதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ கைத்துக்குங்கன்றாங்களா மேம். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பேண்டுக்கு வந்து தலைமை தாங்க போகிறாங்க, உடனே நம்ம ஷின்சான் மட்டும்தான் கைத்துக்குறோம், வேறு யாருமே கைத்துக்கல. மேம்ல போய் போய் இவனாக கைத்துக்கணும்னு யோசிச்சுட்டு ஷின்சனை கூப்பிட்றேன், கூப்பிட்டோன்னே நம்ம போவோம் மசாவும் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இவங்க மூணு பேரும் தான் வந்து இப்போ இந்த பேண்டில் வந்து தலைமை தாங்கி நடத்த போகிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் மேம் சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் மூணு பேர் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல் முடிஞ்சிட்ட பிறகு மியூசிக் ரூமில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேம் வந்து அனுப்பி விட்றாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ரூமில் வந்து சீனியர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, மூணு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த மியூசிக் போடலாம், இந்த மியூசிக் போடலாம், ராக்கு பாப்புன்ட்டு பயங்கரமாக ஒருத்த மட்டும் பார்த்திங்கன்னா சிந்திச்சு பாட்டை வந்து எழுதிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஷின்சான் வரானா வந்து உடனே பேச்சு போட ஆரம்பிக்கிறான். உடனே இவங்க பண்ணின இந்த வேலையில அப்படியே நிறுத்திட்டு பார்க்குறாங்க, யார் தம்பி நின்ட்டு வந்து ஷின்சான் வந்து நிற்கிறான், வந்து நின்ட்ட பிறகு அவன் வந்து சொல்கிறான், அதாவது இந்த பாட்டு எழுதினிருந்தானே அவன் பேர் வந்து ஹட்டோரி, நாங்களாம் வந்து ஒரே டீம், ஒன்றா தான் வந்து பேண்டை வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் இருக்கிறோன்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் ஒன்று சொல்லுவான், என் பேர் வந்து ஷின்சான் நொகாரான்வான். அப்புறம் அவன் சொல்லுவான், நான் பாட்டு கிட்டத்தட்ட எழுதிட்டேன், ஆனால் இந்த பாட்டை எந்த ஆர்டரில் வைக்கிறது, எதுக்கப்புறம் எது வைக்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதுன்ட்டு அந்த ஹட்டோரியை வந்து சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம பாட்டு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, சொதப்பிடுமான்னு பயமாக இருக்கணும், நான் உடனே ஹட்டோரியில் இல்லை டைம் நிறைய இருக்குது நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க, வாங்க நம்ம வேறு ரூமுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சான் சொல்லுவான், பசங்களா என்ன அமைதியாக இருக்கீங்க, குருபிரி டான்ஸ் போடுங்க, சாங்கை போடுங்க, ஆடுவோம்னு சொல்லிட்டு மசாவும் போவோம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. நம்ம ஷின்சான் வந்து குருபிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா, மசா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஷின்சானில் இதை கொண்டுட்டு போய் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறோம், வின் பண்ணுறோன்ட்டு ஷின்சான் சொல்லுவானா, மசாவில் ஒயிட்டியாக தூக்கி குப்பையில் போகிறான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுருவான். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஆகிடுமா, அந்த சீனியர் பசங்களாம் வந்துட்டு இருப்பானுங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, இந்த மியூசிக் அந்த மியூசிக் இந்த மியூசிக் ஷின்சான் கிட்ட போய்ட்டு பேசிகிட்டு இருப்பானா. உடனே அந்த ஆட்டோரின்னு சொன்னால அவன் வந்துட்டு நம்மளோட கிட்டார் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவானா. மற்றவங்களாம் ஷாக் ஆகிட்டு, என்னப்பா நீ கிட்டார் தொலைஞ்சிச்சுன்றியே, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு வச்சிருந்தியே, அதை போய் தொலைச்சிட்டேப்பான்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, ஓகே கவலைப்படாதப்பா நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள் தேடித்தரோன்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஷின்சான் வந்து அநியாயம் நடந்தால் பொங்கிடுவானு, உடனே நம்ம ஷின்சான் வந்து களத்தில் இறங்குவான் தேடுறதுக்கு, தேடிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த கிட்டார் வந்து கிடைக்கே கிடைக்காது. ஒன்றே ஒருத்தர் சொல்லுவான், ஃப்ளோக் மியூசிக்லாம் போடுறதுக்கு கிட்டார் இருந்தால் தான்ப்பா நல்லாயிருக்கும், கிட்டார் இல்லைனா அந்த மியூசிக்கை நம்ம எப்படிப்பா போடுறதுன்ட்டு அங்கே வந்து இந்த மியூசிக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா, அங்கங்கே தேடி தேடி பார்ப்பாங்க, கிட்டார் வந்து கிடைக்காத உடனே அவன் சோகமாயிடுவான், நான் சோகமாயிட்டுடு உங்களை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. உடனே கவலைப்படாதப்பா எங்களுக்காக தானே நீ பாட்டெலாம் எழுதியிருக்கேன், கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு குடோனுக்கு வராங்க, இந்த குடோனு தவிர எல்லா இடத்துலையும் தேட்டணும், அந்த குடோன் கூட தேடிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சொல்கிறான், கவலைப்படாதீங்க உங்ககிட்ட கிட்டார் கிடைக்கலனாலும் நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன்னு மற்றவங்களாம் வந்து சொல்கிறாங்களா, கண்டிப்பாக கிட்டார் கிடச்சிருவேன்ட்டு ஷின்சான்ல இப்படி தான் ஒன்று நடக்காதத்தை இவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு வந்து மேலே உட்காந்து கலைச்சிட்டு இருப்பாங்க. ஷின்சான் பார்த்தீங்கன்னா அந்த குடோனில் ஒரு செல்ஃப் மேலே வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா, உடனே அதை பார்த்து அந்த அட்டோரி வந்துட்டு டேய் ஏன்டா அது மேலே உட்காரன் பயங்கரமாக கத்துவானா, கத்துறேன்னு ஷின்சான் கீழே வீழ்ந்துருவானா, கீழே வந்து மண்டை வேறு வீங்கிடும், எழுந்து வந்துட்டு என்னப்பா இப்படி கத்திட்டேன்னு கேட்பானா. அது ஒன்றும் இல்லைப்பா, நீ அது மேலேருந்து கீழே கீழே விழுந்துட போறேன்றதுக்காக தான் நான் கத்துனேன், ஆனால் நான் கத்துனதுனாலேயே நீ கீழே வீண்டிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுப்பான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து நம்ம கிட்டாரை தேடிக்கலான்ட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் வரும், கான்செர்ட் வந்து ஆரம்பிச்சிடும், நம்ம ஷின்சான் மசா போ மூணு பேரும் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க, பாடிக்கணும் ஆடிக்கணும். மற்ற அந்த பாய்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது அந்த சீனியர் பாய்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்களை மூலையில் நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம கிட்டார் வேறு ஒன்றுமே கிடைக்கலையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், கிட்டார் எல்லாம் என்னப்பா விடு, நம்மளே சேர்ந்து நம்ம சொந்த வாய்ஸ்லேயே வந்து நம்ம மியூசிக் போட்டுக்கலான்ட்டு. இதை கேட்டு அந்த அட்டோரியக்கில் பேரின்பமாக போயிடும், என்ன மனுஷங்க நீங்களாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லைனாலும் என் கூட சேர்ந்து மியூசிக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ வாயிலே மியூசிக் போடலான்ட்டு சொல்கிறீங்களே, நீங்களாம் வேறு லெவல்னு சொல்லிட்டு அந்த அட்டோரி வந்து இவங்களாம் பாராட்டிகிட்டு இருப்பான். ஆனால் உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க அட்டோரி, எதுக்குப்பான்னு கேட்பாங்களா, கிட்டாரை வந்து நான் தான் ஒலிக்க வச்சிருக்கிறேன், அதே எக்யூப்மெண்ட் ரூம், அதாவது அந்த குடோன் குள்ளே தான் இருக்குதுன்னா எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க, என்னடா சொல்கிற நீ எதுக்கிட்ட திரும்ப அதை அங்கே போய் ஒலிக்க வச்சேன்னு கேட்பாங்களா.
ஒன்னையவங்கெல்லாம் போவாங்க. அதே மாதிரி அந்த குடோனுக்கு, குடோனுக்கு போயிட்டு தோப்பார் இந்த ரேக்கில் தான் ஒழிக்க வச்சுருக்கேன், ஷின்சான் இது மேலே உட்காந்துருந்தால அதனால தான் நான் வந்து ஷின்சானையும் கத்தினேன், எங்கே கிட்டார் கிட்டார் வச்சிட போகிறான்ட்டு மேலே உட்காந்துன்ட்டு சொல்வானா. ஒருத்தவனா காண்டாயிடுவான், பாரு கிட்டார் ஒழிக்க வச்சுட்டு எங்ககிட்டயே வாடா விளையாட்டாக காட்டுற, ஏன்டா நீ இப்படி இருக்கேன்ட்டு மற்றவங்களாம் வந்து தடுப்பாங்களாம். உடனே அவன் சொல்வான், நான் உங்களுக்கு புரியணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பண்ணேன், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மியூசிக்னு மியூசிக்கே அடிச்சுட்டு இருந்தீங்க ஆளுக்கு ஒரு மியூசிக் சொல்லிக்கிட்டு, ஆனால் ஒரு இசை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பார்த்தா இசை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமையாக ஒரே மியூசிக்காக போடணும், அதனால தான் உங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதுக்காக நான் போட்ட மாஸ்டர் பிளான் இதை வந்து சொல்வானா. அதுக்கப்புறமேட்டு அவன் சொன்னதை கேட்டு எல்லாருமே ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. கன்வின்ஸ் ஆகிட்டு சரி இதோ இப்போ கிட்டார் எடுக்கிற பேரண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பான், ஓப்பன் பண்ணால் உள்ளே கிட்டாரு இருக்காதா, எங்கடா போச்சு கிட்டாரு, கிட்டாரே காணுமேடான்ட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்பானா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேஜுக்கு வருவாங்க, வந்து பார்த்தா அந்த கிட்டாரத்தை தான் நம்ம ஷின்சான் வந்து சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான். ஷின்சான் வந்து சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான், மசை மூலையில் நின்றுங்கன்னு, என்னப்பா அவன் ஷின்சான் நம்ம மூணு பேருக்கும் சேர்த்து ஒத்தாலாக நின்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கானு நம்ம ஷின்சான்ட்டு நம்ம ஷின்சானை பார்த்து புலம்பிகிட்டு இருப்பான். கான்செப்ட்டு கூப்பிட்டு தனியாக பண்ணிகிட்ருக்கானு இவன் மட்டும் கான்செப்டுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சீனியர் பசங்கள்லாம் வந்துடுவாங்களாம், வந்துட்டு தம்பி தம்பி ஷின்சான் அந்த கிட்டார் வந்து எங்களுதுப்பா கொடுத்துருப்பான்னு வைப்பாங்களா, என்னோட கான்செப்ட் இப்போ முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது நீங்கள் தான், தாராளமாக பண்ணுங்கள், இந்தாங்க கிட்டார், உங்கள் பேரண்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் வேறு லெவலில் அட்வைஸ்லாம் போடுவானா. இதை கேட்ட அந்த சீனியர் பாய்ஸில் கண்டிப்பாக நாங்களும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு அவங்களும் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து ஆரம்பிப்பாங்க, க்ரௌடு ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுவாங்களா. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாய் பாய்.